தமிழ் சினிமாவில் நடிகைகள் எல்லாம் எவ்வளோ தூர பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நடிகை பிரியாமணி அவங்க மனம் திறந்து ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்தில் பிரியாமணி அவங்களுடைய பருத்தி வீரன் படம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. சொல்ல போனால் அப்பெல்லாம் இவங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸும் இருந்தாங்க. நான் சினிமாவுக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் ஆரம்ப கட்டத்தில் எனக்கு ரொம்ப சவாலாக இருந்துச்சு. பருத்தி வீரன் படம், அப்புறம் சாருலதா, மலையாளத்தில் ஒரு படம், இப்படி இது எல்லாமே சொல்லுவேன். சினிமாவில் வெள்ளையாகவும் ஒல்லியாகவும் தான் கதாநாயகி இருக்கணும் அப்படின்னு எந்த கட்டாயம் கிடையாது. முன்னாடி எல்லாம் எதுவுமே இல்லாம தான் இருந்திருக்கு. பாலிவுட் நடிகைகளுக்கு ரொம்ப கட்டுக்கோப்பா இருப்பாங்க, வெண்மையா இருக்கணும், இயற்கையிலேயே வெண்மையா இருக்கணும், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. இப்ப தமிழ்ல சினிமாவில கொஞ்சம் கொஞ்சமா இது வர ஆரம்பிச்சிருச்சு. தமிழகத்துல அப்படி கிடையாது. அதை புரிஞ்சுக்காம அந்த நெருக்கடி நிலைக்கு தமிழ் நடிகைகள் எல்லாம் தள்ளப்படுறாங்க. ஆனா இப்ப நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மாறி வருது அப்படிங்கிற மாதிரி பிரியாமணி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. பிக்பாஸ் சோவியா அவங்களை பத்தி சொல்லவே வேணாம், அவங்களுக்குன்னு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போ அடிக்கடி நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. ரொம்ப வெளிப்படையா பேசுற ஒருத்தவங்கன்னு கூட சொல்லலாம். கலாச்சாரம் அப்படிங்கிற பேர்ல நிறைய மிரட்டல்கள் வருது. இந்தியாவில் வாழ்றதுக்கு அவ்வளோ பாதுகாப்பான நாடு இல்லை அப்படின்னு நடிகை ஓவியா ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்காங்க. பிக்பாஸ் நேரத்துல ரொம்ப வைரலா இருந்தாங்க ஓவியா. அந்த நேரத்துல நிறையவே வீடியோ எல்லாம் கூட அவங்க பதிவிட்டு இருந்தாங்க. நிறைய பேட்டி எல்லாம் அவங்கள எடுத்திருந்தாங்க. அந்த ஒரு பேட்டியில ஓவியா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சமூகம் சார்ந்த என்னுடைய கருத்து நடிகை அப்படிங்கிற அடையாளத்துல இருந்து சொல்றேன் அப்படிங்கறத விட நானும் சக மனுஷனா சொல்றேன் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, இது நிறைய பேருக்கு சிக்கலை கூட ஏற்படுத்தலாம். என்ன மாதிரி சில பேருக்கு இந்த அரசியல் நிகழ்வெல்லாம் கொஞ்சம் லேட்டா தாங்க புரிய வருது. அதை பத்தி யோசிக்கும் போது அதுக்கு ஏதாவது செய்ய முடியுமா, குரல் கொடுக்கலாம் அப்படின்னு எல்லாம் தோணும். ஆனா வீட்டை விட்டு வெளியே வந்த பாதுகாப்பு இல்ல. கலாச்சாரம் அப்படிங்கிற பேர்ல மற்றவர்களோட சுதந்திரம் அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்படுது. சின்ன குழந்தைகள் பாலியல் வல்லுறவு, இப்படி எல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. இப்படி பாதுகாப்பு இல்லாத சமூகத்துல வாழ பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓவியா இவ்வளவு தைரியமா பேசியிருக்காங்க அப்படிங்கிற அந்த வீடியோ இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆஜய் பாலாஜி அவங்களுடைய கதை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சொல்ல போனா மூக்குத்தி அம்மன் படத்துல மூன்று தங்கைகள் கதை, வீட்டுல விசேஷம் படத்துல வயசான காலத்துல அம்மா கர்ப்பமாகிற கதை, இப்படிப்பட்ட கதையை அவர் எடுக்கிறாரு. அதுவும் ஏன் இப்படிலாம் பண்றாரு அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். ஆனா தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சுக்கிட்டாரு இந்த வித்தியாசமான கதைகள்னு சொல்லலாம். வேட்டல் விசேஷம் படம் நல்லாவே வந்து லாபத்தை கொடுத்திருக்கு, போதுமான வெற்றியும் அடைஞ்சிருக்கு. ப்ளூ சட்டை மாறன் அவருக்கு கூட சமீபத்துல ஒரு பதிலடி கொடுத்திருப்பாரு ஆஜய் பாலாஜி. ஆஜய் பாலாஜி அவரு அவரோட பழைய வீடியோல சில விஷயங்களை சொல்லியிருப்பாரு. அவருக்கு ஒரு தம்பியும் தங்கச்சியும் இருக்காங்க. அவருடைய அப்பா மூக்குத்தி அம்மன் படத்துல வர அப்பா மாதிரிதான், குடும்ப பொறுப்பை விட்டு கொஞ்சம் ஒதுங்கிட்டாராம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. சென்னையில மாறி மாறி வீட்டையெல்லாம் வந்துட்டு மாத்திக்கிட்டே இருப்பாங்களாம். இப்படிப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுறது மாதிரி எங்க வீட்டுல ஒரு குழந்தை பிறக்கும், நான் காலேஜ் படிக்கும் போது இப்படிதான் எங்க அம்மா கை குழந்தையோட வந்தாங்க, அதை பத்தி கவலை எனக்கு பெருசா தெரியல, இப்படி நிறைய சோகங்களை மறைச்சிட்டு வெளிப்படையா பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இப்ப சில நியூஸ் போயிட்டு இருக்கு. ஆஜய் பாலாஜி அவருக்கு திருமணம் ஆகி அவரோட மனைவியும் குடும்ப கஷ்டத்தை நினைச்சு 5 வருஷம் கழிச்சுதான் குழந்தையே பெத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சாங்களாம். இப்படிப்பட்ட பல விஷயங்களை அவரு நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு. இந்த வீடியோவும் இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. இது பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. மேலும் பல தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.